வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 159. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்கட்டு எந்த திசையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது கல்கட்டு பேஸ்மெண்ட் போட்டு வீடு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த கல்கட்டை வந்து எந்த முக்கில் இருந்து ஆரம்பித்தா அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியும் அப்படின்னு நம்ம வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம கேள்வி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பகுதியில் அதற்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கீழே 1.5 ஜல்லி போடும் இல்லையா, அது எந்த ரேஷியோவில் போட்டால் நல்ல லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி. எந்த ரேஷியோ அப்படின்னா, எவ்வளவு சிமெண்ட்டு, எவ்வளவு மண், எவ்வளவு ஜல்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி. அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம வீடியோவோட எண்டில் வந்து அதற்கான பதிலை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கல்கட்டு ஆரம்பிக்கிறோம், அதாவது வானம் தோண்டி வச்சுருப்போம், கல்கட்டை வந்து உள்ளே வச்சு அடுக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கன்னி மூலையில் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா. ஸோ கன்னி மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஃபஸ்ட்டு அந்த கல்கட்டை கொண்டு போகணும், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கன்னி மூலையிலேருந்து வாயு மூலையை நோக்கி கட்டணும், இது ரெண்டாவது சரியா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம அக்னியிலேருந்து ஈசானியத்துக்கு கட்டணும், மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா, வாயுவில் இருந்து ஈசானிய பகுதிக்கு கட்டணும், இது நான்காவது. ஸோ இந்த முறையில் நம்ம கட்டணும்னா நம்ம வேலை வந்து சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிற இடம் வந்து கன்னி மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு, அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கன்னி மூலையிலேருந்து வாயு மூலைக்கு கட்டணும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா அக்னி மூலையிலேருந்து ஈசானியத்துக்கு கட்டணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயு மூலையிலேருந்து ஈசானிய பகுதிக்கு கட்டணும் சரியா. ஸோ இப்படி கட்டினீங்கன்னா நம்மளுக்கு வீட்டு வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரியா. சரி, இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன, நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம், ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி 1.5 ஜல்லி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த 1.5 ஜல்லி அதை எந்த ரேஷியோவில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம், அன்எக்கனாமிக்கல், அப்படி அன்எக்கனாமிக்கல்னா சேஃப்டி கூட கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை எப்படி பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வச்சு தான் சொல்லலாம். முதல் ஒரு ரேஷியோ சொல்கிறேன், அது வந்து காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும். ஸோ 1:4:8 சரியா, 1:4:8 வந்து பயன்படுத்தணும். நம்ம வீடுகளுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த 1.5 ஜல்லி போடுவோம் இல்லையா, காலம் காங்கிரீட்டு, அந்த ஃபுட்டிங் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி 1.5 ஜல்லி அந்த குழியை சைஸ் பண்ணிவிட்டு போடுவோம். ஸோ அது 1:4:8 போடணும், அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 4 பாண்டு மண், 8 பாண்டு ஜல்லி சரியா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விகிதம், இதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் சரியா. இதே இது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 1:2:4 பயன்படுத்தலாம் சரியா. அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 2 பாண்டு மண், 4 பாண்டு ஜல்லி, இதை பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் அந்த 1.5 ஜல்லி பலமாக இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜல்லியை முதல் என்ன பண்ணிடுறாங்க, விரிச்சிடுறாங்க, அதுக்கு மேலே சிமெண்ட்டையும் மண்ணையும் கலந்த பொடியை மேலே தூவி தண்ணியை ஊற்றி முங்காய் இருக்கிறோம் இல்லையா, இது வந்து கரெக்டான மெத்தடு இல்லை சரியா. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பேக்கிங் ஆகாது, ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த காங்கிரீட் போடும்போது கலவையில் கலந்து காங்கிரீட்டை போடணும் ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கா. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிடணும். காங்கிரீட்டை போடும்போது கலவை மிஷினில் கலந்து போடணும் சரியா. ஏன்னா 1.5 ஜல்லி மேனுவலாக கலக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் மிஷின் கலவையை பயன்படுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஓகேவா. இதே இது நீங்கள் மேனுவலாக ஜல்லியை
முதல் பரப்பி விட்டுட்டு ரெண்டாவது சிமெண்ட்டையும் மண்ணையும் அள்ளி உள்ளே போட்டு நீங்கள் தண்ணி விட்டு முங்க அடிச்சிங்கனாலும் அது கரெக்டான பேக்கிங்கில் இருக்காது. மறுநாளே அதை பிச்சு ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் அதனாலும் பிச்சுனாலும் எடுத்துடலாம், துண்டு துண்டாக வந்துடும், கரெக்டான செட்டிங்கில் இருக்காது. எதுக்காகனா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது சிமெண்ட் வந்து கரைஞ்சிரும், டைலூட் ஆயிரும், ஓகேவா? அந்த சிமெண்ட் கரைஞ்சி நேராக கிழிக்கு போயிடும். அதுக்கப்புறம் எப்படி ஜல்லியும் மண்ணும் ஒட்டும், ஒட்டாது இல்லையா? அதனால் நீங்கள் கலவை மிஷினில் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் நீங்கள் கொஞ்சம் மீடியமாக செலவு பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா 148 பயன்படுத்திங்க. இல்லை காஸ்ட் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 124 பயன்படுத்துங்க, ஓகேவா? ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.